சுனாமி பேரலை தாக்கியதன் 18ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சுனாமியால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார் கடற்கரையில் தர்ப்பணம் செய்தும் கருப்பு பேட்ச் அணிந்தும் அமைதி ஊர்வலம் சென்றும் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை முடிய செய்தியாளர் செல்லப்பாவிடம் கேட்கலாம். செல்லப்பா, விவரங்கள் என்ன? வணக்கம் ஷியாம். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி பேரலை தாக்கியது. இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 28 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பலியாயினர். சுனாமியால் உயிரிழந்த அனைவருக்கும் அவர்களது குடும்பத்தினரும் கிராம மக்களும் ஆண்டுதோறும் நினைவஞ்சலி செலுத்தி வழிபாடு செய்வது வழக்கம். இந்நிலையில 18ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்று தரங்கம்பாடியில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அவர்களது குடும்பத்தினர் கடற்கரையில் மீன் விற்பனை கூடத்தில் யாகம் அளித்து தர்ப்பணம் செய்தும் கடலில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து கிராம மக்கள் 700க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ச் அணிந்து ஊர்வலமாக தரங்கம்பாடி கடைவீதியில் உள்ள நினைவு ஸ்தூபிக்கு சென்று அங்கு மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தரங்கம்பாடி பழைய ரயில் நிலையம் அருகே உள்ள சுனாமியால் உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்த இடத்திலும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில வந்து பூங்கார் எம்எல்ஏ நிவேதா முருகன், அதிமுக மாவட்ட தலைவர் பவுன்ராஜ், பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்ட அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டு சுனாமியார் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதே போல வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தந்திரபாடி, சின்னூர்பேட்டை, சின்னங்குடி, குட்டியாண்டியூர், வெள்ளக்கோயில், மாணிக்கப்பங்கு, வானகிரி, பூம்புகார், திருமலைவாசல் உள்ளிட்ட பல்வேறு மீன கிராமங்களிலும் சுனாமியால் உயிர்ந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. சுனாமி நினைவு முன்னிட்டு மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.